Welcome to the club. Burn up, burn out, burn, burn out, burn up again. சந்திப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க தானே? ஏசப்படைய தீர்க்கதரிசிகள், நீங்க ஏசப்படைய குரலை கேட்டு அவருடைய பாதத்துல நீங்க காத்திருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறீங்களா? நல்ல பிள்ளைங்க, ஏசப்பா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய வார்த்தை உரைத்து ஏசப்படைய வருகைக்கு வழி ஆயத்தம் செய்யறீங்க இல்லையா, அதனால ஏசப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நீங்க இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்துல வளர்வதற்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அதை இந்த ஷோ மூலமா நம்ம பார்க்கலாம். என்னடி பாக்க ரொம்ப சோகமா இருக்கேன். அதுவா? நம்ம கேம்புக்கு போனல ஒரு வாட்டி. ஆமா, அப்போ நான் நிறைய விஷன்ஸ் பார்த்தேன், ஏசப்போட குரலை கேட்டேன். ஆனா இப்போ என்னால விஷன்ஸும் பார்க்க முடியல, ஏசப்போட குரலையும் கேட்க முடியல. ஃபேனி, ஐயோ
என்னடி எத்தனை நாளா இப்படி இருக்குடி? அதுவா, அந்த கேம்ப் முடிஞ்சதுல இருந்தே அப்படிதான் இருக்கேன் ஃபேனி. ஏய் சாண்டி, கேம்ப் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு, அவ்வளோ மாசமாவா நீ அப்படி இருக்க? ஆமா ஃபேனி. ஐயோ, ஏண்டி ஏன் இவ்வளோ நாளா யாருக்கிட்டையும் சொல்லல? நீ சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதான் யார்கிட்ட சொல்றதுனே தெரில. அப்படியா? கவலைப்படாத சாண்டி, ஏசப்பா அவன் கூட இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நேற்றுக்கு நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன். அதில் சேட்டின் பிளாக் கலரில் முடியா அசிங்கமாக என் முன்னாடி வந்து நின்னானா, அது வரைக்கும் பிரைட்டாக இருந்தேன் என் கண்ணு. அவன் என் கண்ணில் ஏதோ ஒன்று போட்டான், உடனே நான் பயந்து எரிச்சிட்டேன். அந்த மாதிரி தான் உனக்கு எதுவும் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சாணி, அந்த மாதிரிதான் ஏதாவது ஆயிருக்கும்னு நானும் நினைக்கிறேன். சரி, இதுல இருந்து நான் விடுதலை ஆகுறதுக்கு நான் என்ன பண்றது சாணி? ஐயோ, எனக்கும் தெரியலையே. இந்த சூழ்நிலை எப்படியாச்சும் மாத்தணும். குட்டி பிள்ளைங்களா, ஐடியா பண்றீங்களா? ஐடியா இது உங்களுக்கு, எனக்கு ஒரு பெரிய வேட்டு வச்சிருக்கேன். ஏய் சாண்டி, உன்னுடைய எல்லா தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் நான் தான் திருடுனேன். என்னது, அபிஷேகத்தை நீ திருடுனியா? சாணி, நான் இப்ப என்ன பண்றது? பயப்படாத, ஏசப்ப நம்ம கூட இருக்காங்கல்ல, அவங்க நம்ம மேற்கு வந்துடலாம். நீ அழிக்கிறியா? வாய்ப்பே கிடையாது, அதுக்கு நாங்க கண்டிப்பா விட மாட்டோம். சாண்டி, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ உன்னுடைய அபிஷேகத்தை இழந்த மாதிரி எல்லோரையும் எழுப்புறதுக்கு என் சேனைக்கு நீ வந்துரு, வந்துரு, வந்துரு. நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஏசப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏசப்பா கூப்பிடாத. சாண்டி, நம்மளுக்கு கேம்ப்ல சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா உனக்கு? சாத்தனை எப்படி எல்லாம் மேற்கோள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அத நீ ட்ரை பண்ணு. என்னதுன்னு சொல்லி எனக்கு மறந்துருச்சு. சொல்றேன், இங்க பாரு, நான் உனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுப்பேன், நிறைய காரியங்கள் செய்வேன். ஏய், நீ குடுக்குற ஸ்ட்ரென்த்ல எங்களுக்கு வேணாம். சாண்டி, இப்பவே இயேசுவோட நாமத்தினால அதை துரத்து சாண்டி. ஏய், இயேசுவோட நாமத்தை சொல்லாத, சொன்னினா சிக்க. இயேசுவின் நாமத்தினால அப்பாலிப்போ சாத்தானே. சாண்டி, நீ இயேசுவோட நாமத்தை சொல்ல சாண்டி. என்னால சொல்லவே முடியல. அப்பாடா, எப்படியோ அந்த சாத்தான் போயிட்டான்ல ஃபேனி. சபா, நல்ல வேலை நான் சொன்னேன்ல, ஏசப்போட நாமத்தை நீ யூஸ் பண்ணனா சேட்டு நீ ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆமா சாணி. சிறுவர்களே, ஐயோ, இப்ப யாரு? பயப்படாதீங்க, நான் தேவனுடைய தீர்க்கதரிசி. சாத்தான் உங்களை சோதிக்க வந்ததை நன்கு அறிவேன். உங்களுடைய தரிசன கண்களை திருடவும், தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை உரைக்காமல் தடுக்கவும் அவன் தீர்மானம் செய்திருக்கிறான். ஆனாலும் நீங்கள் சாத்தானை மேற்கொண்டு விட்டீர்கள். உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் பலனை தேவன் இன்னும் அதிகரிக்க பண்ணுவார். ஆமாம் சாண்டி, மிக முக்கியமாக திரும்பவும் தேவன் உனக்கு தரிசன கண்களை புதுப்பிக்கிறார். உன்னுடைய கண்ணீரான ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார். உனக்குள் இருக்கிற
அந்த அபிஷேகம் புதுப்பிக்கப்படும். இனி சிறுவர் சேனையில் ஒருவரும் தரிசனம் பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தரிசனம் பார்க்கவும் தீர்க்க தரிசனம் குறைக்கவும் ஒரு புதிய அபிஷேகம் திரும்பவும் பூமியில் ஊற்றப்படுகிறது. வாவ், சூப்பர். அப்ப இன்னமேட்டு நான் விஷன்ஸ் பாப்பேனா? ஆமாம். ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, நீங்கள் சாத்தானால் வஞ்சிக்காத படிக்கு உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போகாத படிக்கும் ஒவ்வொரு சிறுவர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் காலம் இனி செல்லாது. சாத்தானுடைய தந்திரங்கள் அதிகரிக்க போகிறது. சிறுவர்கள் எச்சரிக்கையோடு இருங்கள். நீங்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்க வேண்டும். மிக முக்கியமாக உபவாசித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் சிறுவர்களே. அப்படியா? நாங்க அப்படி பண்ணும்போது மறுபடியும் நீங்க எங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பீங்களா? ஆமா, பல தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய சேனைகளும் உங்களுக்காக பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். மகாராஜாவின் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அப்படியே செய்யும் தீர்க்கதரிசி. ஏசப்பாக்கு வழி ஆயத்தப்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, ஏசப்பா காமிக்கிற ஒவ்வொரு தரிசனத்தையும் பிறருக்கும் நாங்க சொல்லுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்த ஷோவை பாத்தீங்களா? ஏசப்பா உங்களுக்குள்ள எந்த ஒரு அதிகாரத்தை வச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? தேவனுடைய கோலை நீங்க பெற்றிருக்கீங்க. கோல் அப்படின்னா என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்களா? ஏசப்படைய அதிகாரம். அப்ப தீர்க்க தரிசிகளாகிய உங்களுக்குள்ள அவருடைய அதிகாரம் இருக்கு. அப்ப ஒரு அதிகாரம் பெற்றவங்க அப்படியே இருக்கலாமா? அதை செயல்படுத்தணும். நான் தேவனுடைய தீர்க்க தரிசி அப்படின்றத நீங்க செயல்படுத்தணும் இல்லையா? அப்படி ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு போய் ஸ்கூல்ல புக்கு மட்டும் படிச்சுட்டு அப்படியே வீட்டுல வந்து நீங்க இருக்கலாமா? அப்படி இல்லாம நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களா, டியூஷன் போய் எக்ஸ்ட்ரா கோச்சிங்லாம் எடுக்கிறீங்களா, அதே மாதிரி நீங்க தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றிருக்கிற சிறு பிள்ளைகளா இருக்கனால இந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு அதை ப்ராக்டிஸ் பண்ணும் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதுக்கு தான் நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், பைபிள் நோட் பென் எடுத்து ரெடியா இருக்கீங்களா? அதை நம்ம பார்க்கலாமா? அனுபவங்கள் இருக்கா? உங்க ஜெப நேரத்துல என்னென்ன செய்வீங்க? ஃபஸ்ட்டு பாட்டு பாடுவேன்ட்டி, நெக்ஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணுவேன். நிறைய தேசங்களுக்காக ப்ரே பண்ணுவேன். தேசங்களுக்காக எதற்காக ஜெபிப்பீங்க? சமாதானமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படின்னு ஜெபிப்பீங்க. வெரி குட். தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் கண்டிப்பா. அப்புறம் நீங்க ஐசக் என்ன பண்ணுவீங்க? ஆண்டி, நான் வந்து எங்க ஃபேமிலிக்காக ஜெபிப்பேன் ஆண்டி. அதுக்கப்புறமா இந்தியாவில் அரசியல் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் ஜெபிய வேண்டி, அதுக்கப்புறமா மற்ற நாட்டுக்காகலாம் ஜெபிப்பேண்டி. வெரி குட். ஸோ நல்லா அப்படின்னா ஜெபிக்கிறீங்கன்னா ஆராதிக்கிறீங்க, இயேசுப்பா துதிக்கிறீங்க, அதுக்கப்புறம் தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. வெரி குட். சரி, இன்னைக்கு எப்பவுமே நம்ம ஒரு பாட்டை செலக்ட் பண்ணியிருப்பீங்கள, என்ன பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க? சரி பாடுங்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாங்கினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரைக்கும் ஏசப்பா நம்மள நடத்தி வந்திருக்கார். அப்புறம் நிறைய சோதனைகள், கஷ்டங்கள்,
இல்ல அதன் மத்தியிலும் ஏசப்பா என்ன பண்ணிருக்கார், நம்மள நடத்திருக்கார். அப்படிதானே? சரி, நான் தான் சோதனைகள் கஷ்டங்கள் சொல்றேன். ஆமா ஆன்ட்டின்னு சொல்றீங்க. இந்த வயசுல உங்களுக்கு என்ன சோதனை? ஏஞ்சல் சொல்லு, என்ன சோதனை வருது? வருதா இல்லையா? இல்லைல்ல. சரி, சோதனை வராத வரைக்கும் நல்லது. பைபிள் வசனம் இன்னைக்கு பார்க்கலாமா? வெரி குட், குட் பிள்ளைங்களா இருக்கீங்களே நீங்க. யாத்ராகமம் 7:9 வாசிக்கலாமா? உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களிடையே சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்பமாகும் என்றார். இங்க தேவன் மோசக்கிட்ட என்ன சொல்றாரு? உன்னுடைய கோலை நீ எடுத்து எங்க போடு? பார்வோனுக்கு முன்பாக போடு. அந்த கோல் என்னவா மாறும்? சர்பமாக மாறும் அப்படின்னு தேவன் வந்து யார்கிட்ட சொல்றாரு? மோசஸ் கிட்ட சொல்றாரு. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. மோசஸ் கிட்ட இருக்கிற கோல் வந்து அது யாருடைய கோல்? அது மோசஸோடைய கோலா? சொல்ல ஏஞ்சல் சொல்ல, அது மோசஸோட கோலா தேவனுடைய கோலா? மோசஸோட கோல். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, தேவனோட கோல் ஆண்டி. இப்ப அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அது தேவனுடைய கோல். தேவனுடைய கோலா? மோசஸோட கோல் கிடையாதா? என்ன அப்படி சொல்லிட்டான்? சரி, அப்ப இவ சொன்ன பதில் தப்பா? ஆமா ஆண்டி. ஆமாவா? அப்படி தப்பான பதிலா சொன்ன? சரி, தேவனுடைய கோல். இப்ப அது மோசஸோட கோலா தேவனுடைய கோலா? ஜூலியனா, உனக்கு எதாவது தெரியுமா? எனக்கு ஏன் வம்பு அப்படின்னு அமைதியா இருக்கா? சரி, இப்ப அது மோசஸோட கோல் தான், ஆனா அது தேவனுடைய கோல். மோசஸோட கோலை தேவன் தன்னுடைய கோலாக மாற்றினார். அந்த அதிகாரத்தை என்ன பண்ணாரு? அந்த கோல்குள்ளாக கொடுத்தார். சாதாரண ஒரு கட்டையா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தேவன் அதை அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கோல் எப்படி இருந்தது? சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு கோலாக தான் இருந்தது இல்லையா? ஆனா தேவன் அதை மோசஸ் கீழ அபிஷேகம் பண்ணி கொடுத்தார். அதுல ஒரு அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணாரு? கொடுத்தார். நீ இப்போ, ஏன்னா அந்த தீர்க்கதரிசி, மோசஸ் தீர்க்கதரிசி இப்ப ஒரு மலையிலயோ வனாந்தரத்திலயோ இருக்க போறது இல்லை. அவர் எங்க இருக்க போறாரு? இப்ப ராஜாக்கு முன்னாடி நிக்க போறார், பெரிய ஒரு ஆளுக்கு முன்னாடி நிக்க போறார், ராஜ்யங்களுக்கு முன்னாடி நிக்க போறார். அப்ப போய் அவர் சாதாரண ஒரு கொம்பு வச்சுட்டு போய் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. பரலோகத்தின் வல்லமை அந்த கோல்ல இருக்கணும் இல்லையா? அப்பதான் தேவன் சார்பாக அவரால் எல்லா கிரியையும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதனால தேவன் என்ன பண்ணாரு? மோசஸோட கோலை தன்னுடைய கோலாக மாற்றினார். மோசஸ்க்கே தெரியாது இது வெறும் கோல் தான் அப்படின்னு முன்னாடி நினைச்சிட்டு இருப்பார்ல. என்றைக்கு அது முதல் முதலா பார்வோனுடைய அரண்மனையில போய் அவர் அந்த அற்புதத்தை செய்தாரோ அன்னைக்குதான் அவருக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்? விசுவாசம் வந்திருக்கும். ஏன்னா முதல் தடவை அந்த அற்புதத்தை பார்வன் முன்னாடி செய்யறாருல. ஐசக் கையில ஒரு கோல் கொடுக்குற. ஐசக், நீ இத போய் அற்புதம் செஞ்சுட்டு வா, இந்த கோல் எடுத்துட்டு போயிட்டு உன்னு கொடுக்குறேன், நீங்க போறீங்க. கையில எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? ஒரு ரெண்டு மனசு ஓடுமா இல்லையா? இந்த கோலால அற்புதம் செய்ய முடியுமா? முடியாதா? ஐயோ, நம்ம மாட்டிப்போமா? மாட்டிக்கமா? நினைப்போமா இல்லையா? அதே மாதிரி மோசஸ்க்கும் இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணாரு? உறுதியா இருந்தார். தேவன் மேல எப்படி இருந்தாரு? உறுதியா இருந்தார். நல்லா கவனிங்க, தேவனை சந்திக்கும் பொழுது ஏசப்ப நம்ம கிட்ட பேசுறாருல, அந்த வார்த்தையை நம்ம நல்லா உறுதியா விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னோட பேசியிருக்காரு, என் மூலமாய் செய்வேன் சொல்லியிருக்காரு, அவர் செய்வார். ஏசப்ப சொன்னா மாத்துவாரா? மாத்த மாட்டார். அப்ப தேவன் தன்னுடைய வார்த்தையை ஒரு நாளும் மாத்த மாட்டார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது அப்படியே நடக்கும். பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்கு, தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது அவருடைய வாயிலிருந்து போய் அதை செஞ்சுட்டு திருப்பி அவருக்கே என்ன பண்ணிரும்? அது அந்த வார்த்தை திரும்பி வரும். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. புரியுதா? உனக்குள்ள ஆண்டவர் பேசுறாருல. உங்க நாலு பேருக்குள்ள தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கு. அப்ப உனக்குள்ள பேசியிருக்கிற ஒவ்வொன்றையும் இப்ப நீ ஞாபகப்படுத்தி பார்ப்ப. ஞாபகம் வருது ஐசக்கு, நீ ஜெபிக்கும் பொழுதுல ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசியிருக்காரு? அதெல்லாம் நீ ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஆண்டவர் என்னோடு பேசியிருக்காரு, என்கிட்ட சொன்ன காரியங்கள் அது நடக்க போகுது, சரிங்களா? அன்னைக்கு அப்பனா மோசே கையில கொடுக்கப்பட்ட கோல் இன்னைக்கு உன் கையில ஏசப்ப என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கார். நீ அதை வச்சுட்டு சும்மா இருக்கலாமா? இருக்க கூடாது. முதல் முதல் மோசஸ் என்ன பண்றாரு? போய் பார்வோன் ராஜாக்கு முன்னாடி நின்று தேவன் அவர் என்ன பண்றாரு? என் மக்களை ஆராதிக்க சொல்லுகிறார், நீ விடுவி அப்படின்னு என்ன பண்ணாரு? தேவனுக்காக ஒரு காரியத்தை செஞ்சாரா இல்லையா? அதே மாதிரி நீ பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை நீயே வச்சுட்டு இல்லாம அதை செயல்படுத்தணும். என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். உனக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் அந்த தீர்க்கதரிசன அதிகாரம்
இருக்கு. அந்த கோளை உடையவர்களாக நீங்க என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். இப்ப நீ தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்ன, அப்ப தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தை செயல்படுத்தி ஜெபிக்கணும். நீ தீர்க்கதரிசி தானே, உனக்குள்ள தீர்க்கதரிசன அபிஷேகம் இருக்குல்ல, அப்ப நீ எந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறியோ அதற்காக தேவன் என்ன வார்த்தையை சொல்றாரோ அதை விசுவாசித்து அதை நீங்க என்ன பண்ணணும், அதை அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது அது நடக்கும். ஹல்லேலூயா. ஐசக், நீயும் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். சொல்லும் பொழுது எங்கேயோ யோசிச்சுட்டு இல்லாம இதை கவனித்து உங்க ஜெப்ப நேரங்களை அதை பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ உனக்குள்ள இருந்த அந்த தீர்க்கு நீ ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் உனக்கு சொல்வார், ஏஞ்சல் இந்த வார்த்தையை சொல்ல, இந்த தேசத்துக்காக இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அதை நீ அதிகாரமா என்ன பண்ணணும், தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு சொல்லும் பொழுது அது நடக்கும். மோசேயின் கோல் பார்வோனுக்கு முன்னாடி போடும் பொழுது கோலா இருந்துச்சா பாம்பா மாறிச்சா? நீ வாயை திறந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பேசும் பொழுது அந்த வார்த்தை போய் உருவமா மாறும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். வீட்டுல போய் இந்த வசனத்தை தியானிப்பீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அந்த வசனத்தை நோட் பண்ணீங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல, ஏசப்போடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு கிரியை செய்யணும் பார்த்தீங்களா? நீங்க இனி சாதாரண சிறுவர்களா இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை இனி செயல்படுத்துவீங்களா? நல்லா செபிக்கும் பொழுது ஏசப்பா உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கொடுப்பார், அந்த உறுதியை கொடுப்பார், ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு வரும் இல்லையா? அப்ப ஏசப்பா உங்களுக்கு சொல்ற வார்த்தையை நீங்க தீர்க்க தரிசனமா உரைக்க போறீங்க, ஏசப்பாக்கு வழி ஆயத்தப்படுத்த போறீங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஓகே, இப்ப நம்ம அதற்காக ஜெபிக்கணும்ல, ஜெபிச்சாதான் இந்த வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட போகுது. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எங்களோட சேர்ந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்க ரெடியா இருக்கீங்களா? இப்ப நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்க போறோம். அந்நிய பாஷை தெரியலன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம், ஏசப்பட நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரிங்க. கண்களை மூடி வாய்களை திறந்து இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். எல்லா சிறுவர்களும் கண்களை மூடி அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கலாமா? ஓரா பாஷே தேரே மேஹே சூரா பஹந்தலரியா துரா பாஷே கே மேலே ரேவே ஓரா பாஷே கேரே மிஹா சலரபா. சர்வ வல்லமுள்ள தேவன் சிறுவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை உங்களுக்கு மூலமாக மகிமைப்படுத்த அவருடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கார். நல்ல வாய தரந்த அன்னிய பாஷையில் ஜெபிங்க. உங்களுடைய நாவுகள் தீர்க்கதரிசன வார்த்தைகளை உழைக்க வேண்டும். ஒவ்வொரு சிறுவர்களும் தேவனின் மேல் இயக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான உங்களை இயக்க போகிறார். நல்ல ஒப்பு கொடுத்து சிறுவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா விளையாட்டுத்தனங்களும் நீங்கணும். கர்த்தருடைய ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ விளையாடுகிற சிறுவன் அல்ல, நீ கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிற சிறுவன், நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசி. உனக்குள் இருக்கிற உத்தரவாதத்தை உணர வேண்டும். அநேக சிறுவர்களுக்குள்ளாக கர்த்தர் தம்முடைய அக்னியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உனக்குள்ள வைராக்கியத்தை வைக்கிறார். நீ உலகத்திற்காக அல்ல, பரலோக ராஜ்யத்திற்காக நீ எழும்ப போகிற, பரலோக ராஜ்யத்திற்காக நீ செயல்பட போகிற. நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ இருளுக்குரியவன் அல்ல, நீங்கள் ஒளிக்குரியவர்கள், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிற தீர்க்கதரிசிகள். நீ பேசு, கர்த்தருடைய வார்த்தையை நீ உரை, உன்னாலதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிற. நல்ல விட்டு கொடுங்க, நல்ல விட்டு கொடுங்க. ஓராபா ஷேகே மேலே ரேபி ஹந்தலாராபா, ஓராபா ஷேகே மேலே ருதியா ஷேகே மியா ஹந்தலாராபா.
ஆவியானவரே ஸ்தோத்திரம். இப்ப நம்ம அமைதியா இருக்க போறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார், அவருடைய தரிசனங்களை கொடுக்க போகிறார். நீங்க அதை பெற்றுக்கொண்டு எங்களோடு ஷேர் பண்ணுங்க. ஆண்டி, இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒன்று ஒரு பையனுக்கு வந்து இயேசப்பா வந்து அந்நிய பாஷை தராரு ஆண்டி, அவனும் அதை கேட்குறான் ஆண்டி, இயேசப்பா தராரு ஆண்டி. ஹலெலூயா. கத்தர் இப்போ பெரிய காரியங்களை நம்ம நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஏஞ்சல் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறுவர்கள் ஏக்கத்தோட ஆண்டவரே என்னையும் அபிஷேகிங்க. அந்த சிறுவன் யாரா இருந்தாலும் கர்த்தர் அந்த மகனுடைய நாவிலே தேவனுடைய அந்நிய பாஷையை வைக்க போகிறார். ஐசக் அதற்காக ஜெபிக்க போறாங்க. அந்த சிறுவன் மட்டுமல்ல, யாரா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது அந்நிய பாஷையே தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற சத்தத்தை உங்களுக்குள்ள வைக்க போகிறார். ஐசக் அதற்காக ஜெபிக்க போறாங்க. அவர்களோட இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். இப்போதும் அந்த விஷனை காட்டினீரே அந்த பையனுக்கு, நீங்கள் அந்நிய பாஷை கொடுக்குற மாதிரி நீங்கள் காட்டினீரே, அதன்படி நீங்கள் இப்போ எல்லாருக்கும் நீங்கள் தாங்க யேசுப்பா, தாங்க யேசுப்பா, அந்த அந்நிய பாஷை நீங்கள் எல்லாருக்கும் தாங்க யேசுப்பா, அந்த சிறு பையனுக்கு அன்றி அல்ல யேசுப்பா, மற்ற எல்லாருக்கும் நீங்கள் தாங்க யேசுப்பா, தாங்க யேசுப்பா, அந்த யோவேல் 2:28 இருக்கும்படி நீங்கள் தருவீராகப்பா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு நீங்கள் சொன்னீரே, அதுக்காக நீங்கள் தருவீராகப்பா, தாங்க யேசுப்பா, அந்நிய பாஷை நீங்கள் தாங்க யேசுப்பா, தாங்க யேசுப்பா, இப்போ எல்லாருமே நீங்கள் அந்த ஊற்றுங்க யேசுப்பா, உங்களோட பிள்ளையாக அந்த ஸ்தானத்தில் நின்று கேட்குறேன் யேசுப்பா, தருவீராகப்பா, தாங்க யேசுப்பா, எல்லாருக்கும் தருவீராகப்பா யேசுப்பா, இனிமேல் உங்களுக்காக அந்த அந்நிய பாஷை நீங்கள் பேசுறது நீங்கள் கிருபை செய்யுங்க யேசுப்பா, சாத்தானை அழிக்க அந்த அந்நிய பாஷை வேண்டுமாப்பா, அந்த அந்நிய பாஷை கடைசி காலத்தில் முக்கிய யேசுப்பா, அந்த அந்நிய பாஷையை இப்போ பெறாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தருவீராகப்பா, தாங்கப்பா, ப்ளீஸ் யேசுப்பா, தந்ததுக்காக நன்றி யேசுப்பா, இயேசுவினாம் பிதாவே ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஜெபித்தீங்க இல்லையா? உங்களுக்குள்ள தேவனுடைய அக்னி, தேவனுடைய அபிஷேகம் செயல்பட்டதை நீங்கள் உணர்ந்தீங்கல்ல? ஏசப்பாவுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக பிறந்தது. நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் பரலோகம் நம்மளோட என்ன பண்ணும், சேர்ந்து நமக்காக கிரியை செய்யும். தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ள இந்த ஜெபம் நமக்கு என்ன பண்ணும், உதவி செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெற்றுக்கொண்ட தரிசனத்தையும் ஏசப்பட குரலையும் எங்களுக்கு இமெயில் பண்ணுறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளம்ப போகிறேன், நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஜெபிக்கணும், வேதவசனத்தை வாசிக்கணும், ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறத தீர்க்க தரிசனமா உரைத்து ஏசப்பட வருகைக்கு வழியை நீங்கள் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். ஓகே, பை பை. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Yeah.